போலீஸ் அவர் பேர்ல கேஸ் போட்டிருக்காங்களாம். இப்ப 10 மணிக்கு கோர்ட்ல விசாரணை நடக்க போகுது. நீ ஏன் கவலைப்படுற? அவ ஏன் என்ன சாகல? என்ன அப்படிலாம் பேசாதடா, அவ சாக கூடாது. ஆமா, திடீர்னு செத்தாதான் உனக்கு பிடிக்காத. மறையில போய் நனைஞ்சு தலையில் இடி விழுந்து அனுபவமா சித்திரவதை பண்ணி செத்தாதான் உனக்கும் பிடிக்கும். முட்டாள்தனமா வளராது. உடனே போய் ஒரு நல்ல வக்கீல வச்சு வாதாடி அவளுக்கு கோர்ட்ல தண்டனை கொடுக்காம காப்பாத்தும். சீக்கிரம் சீக்கிரம் தண்டனைய கோர்ட்ல கொடுத்துட போறாங்க. வீட்டு கூட்டியாந்து உன் கையால தண்டனை கொடு, அப்பத்தானே உனக்கு நிம்மதி. உனக்கு கிட்ட வரக்கா? இப்ப என் கூட வரப்போறியா இல்லையா? நான் வரணுமா? நான் வரமாட்டேன்டா. அது மாத்திரம் இல்ல, மீனா இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு, நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்டா. ஏன்டா இப்படி சொல்ற? இந்த காரி துப்புவாடா என் முகத்துல. உனக்கு வேணா அவன் முகத்தை பிடிக்கிறதுக்கு யோகியதை இருக்கலாம், எனக்கு இல்லடா. டேய், நீ மனசாட்சியோட தான் பேசுறியா? அது இருக்கிறதான் தான் நான் ஸ்ட்ராங்கா பேசுறேன். நீ ஏன் இப்படி பேசுற எனக்கு நல்லா தெரியுதுடா. உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறத விட அந்த பொண்ணை காப்பாத்த வேண்டியது என்னுடைய முதல் கடமை. கடமை வீர புறப்பட்டான். அம்மா, தற்கொலை செய்ய முயற்சிக்கிறது பெரிய குற்றம்னு உனக்கு தெரியாதா? தெரியும். அதை விட தனியா ஒரு பெண் இந்த சமுதாயத்துல வாழ் நினைக்கிறது பெரிய குற்றங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு அப்பா அம்மா கிடையாதா? இல்லைங்க. திருமணம் ஆயிடுச்சு. அப்போ கணவர் எங்க? இதே ஊர்ல தான் இருக்காரு. அவர் பேரு? நான் எப்படிங்க சொல்றது? சரி, அவர் எங்க வேலை செய்யறாரு? தெரியாது. வீடு எங்கேனாவது தெரியுமா? தெரியாது. இப்படி குழப்பமான பதிலை சொன்னான். நீ செய்த குற்றத்துல இருந்து தப்ப முடியும்னு நினைக்கிறியா? கணம் கோட்டார் அவர்களே, இந்த குழப்பத்துக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருக்க? யார் நீங்க? நான் தான் சார், இந்த பெண்ணுடைய கணவன். ஏமா, இவர் சொல்றது உண்மையா? ஆமாங்க. மீனா செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். வேலை தேடி இந்த ஊருக்கு வந்தனா பணம் சம்பாதிக்கணுங்க ஆர்வத்துல என் மனைவியை கூட மறந்துட்டேன். வறுமையினால என்னை தேடி தேடி பார்த்துட்டு அவ இந்த முடிவுக்கு வந்திருக்கிறான். பத்திரிகையில செய்தியை பார்த்த உடனே எனக்கு விஷயமே தெரிஞ்சது. பதவி அடிச்சு ஓடி வந்திருக்கேன். இனிமேலாவது மனைவியை ஒழுங்கா வச்சு காப்பாத்துவீங்களா? இனிமே என் மனைவியை விட்டு நான் பிரியவே மாட்டேன். ஏமா, நீ மறுபடியும் இந்த மாதிரி செய்ய மாட்டியே? இல்லைங்க, இனிமே அந்த மாதிரி எண்ணமே எனக்கு வராதுங்க. சின்ன வயசு பொண்ணா இருக்கிறதுனால உன்னை மன்னிச்சு விடுதலை செய்யறேன். சீக்கிரம் பதினாறு